வயதானவன் ஒருவன் மிகுதியாக மது அருந்தும் பழக்கமுடையவனாக இருந்தான். அதன் நிமித்தம் அவன் அனைவராலும் வெறுக்கப்பட்டான். அவனுடைய நெருங்கின நண்பர்களும் அவனை விட்டு விலகினர். அவனோடு ஒரே அறையில் வசித்தவர்கள் அவனை வெளியேறும்படி கூறினர். அவனை ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. கடைசியில் ஒரு விசுவாச வாலிபன் அருவறுக்கத்தக்க நிலையிலிருந்த அவனை தனது அறையில் தங்கும்படி ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு உணவுகளை ஆயத்தம் செய்து கொடுத்தான். அவனுடைய ஆடைகளை துவைத்து கொடுத்தான். அவன் வாந்தி எடுத்ததை பலமுறை தூய்மைப்படுத்த வேண்டியதாயிருந்தது. அவனை குளிப்பாட்டினான். படுக்கைக்கு அழைத்து சென்றான். பல நாட்கள் கழிந்துதான் அந்த குடிகாரனுடைய மூளையில் உண்மை புலப்பட ஆரம்பித்தது. ஒரு நாள் மிகுந்த கோபத்துடன், இங்கே பார், இதெல்லாம் எதற்காக செய்கிறாய், என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கத்தினான். அந்த விசுவாசி அமைதியோடு, உன்னுடைய ஆத்துமாவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றான். அந்த குடிக்கார நண்பனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் கொஞ்ச நாளிலேயே அவனுடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கிவிட்டான். ஆம், பிறரை மாற்றும் குணங்களை பெற்றிருப்பதே ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளமாகும். வெளி உலகம் வேதத்தை படிப்பதில்லை, ஆனால் அது நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. பிரசங்கிப்பதை விட பிரசங்கியாரின் நடத்தையையே சத்தமாய் பேசுகிறது.